Gracias.
அதை தவிர்த்து செய்ய முடிய தவம் என்னன்னா மோசமானது, அதாவது பின்விளைவுகளை வாழ்க்கையில குடும்பத்தை மட்டுமே முடிவாக கொடுக்கக்கூடியதுதான் வந்து நல்ல தவம், மீறிய தவம். இப்ப இவரு தகனும் தவம் செய்ய கிளம்புறாரு. அதாவது எல்லோருக்கும் மேலான பதவி வகிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது அந்த தவம் வந்து எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் தவிர்த்து இருக்க வேண்டுமே தவிர, மேலான பதவியிலும் மற்றவர்களை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அந்த பதவி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆனா இங்கே தத்தனுடைய நிலைமை அதை போன்றது, எல்லோரையும் அடக்கி தான் மட்டுமே உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தை அவனுக்குள் அந்த தவம் செய்ய தூண்டியது. வள்ளுவர் கூட இதை என்ன சொல்கிறார், கற்றதனால் ஆய பயனின் போல் வாலறிவன் கற்றால் தொடாரினி அப்படின்னு சொல்றார். பிறவியினுடைய பிணிக்கு, இந்த பிறவி பிறந்துட்டோம், இந்த பிறவியினுடைய பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியது இது என்றால் அற்றால் நல்ல தாரம். இது வந்து வறுமையில் நடத்தக்கூடிய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஞான சம்பந்தரும் நம்முடையது நற்றமிழ் என்று அப்பர் சுவாமிகளுடைய பாடலை கூறுகிறார். நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் என கூறுகின்றார். நற்றமிழ் என்பதற்கு பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய தமிழ் நாங்க பிறந்துட்டோம், இந்த பிறந்தது வந்து ஒரு பிணியா இருந்து இந்த பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியது நல்வினைகள். அந்த நல்வினையை வந்து நம்ம மேற்கொள்கிறோம். பிறவி பயனை வந்து முழுக்க அறுக்க தவம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த தவத்தினுடைய உண்மையான பொருள். ஆனால் தக்கம் செய்ததும் வந்து அதற்கு நேர்மாறான செயல் என்பதற்காகத்தான் இங்கு யோசிச்சு இறைவனிடம் வரம் கேட்கின்றான். அதாவது நீல் நில பெருவைக்கும் நிகரிலா வீணை வல்லவர் ஏனையவர் வேவிய சேனும் மான் அயர் கூறும் திசையும் என் ஆணை செல்ல அழித்தருள் செய்தியார். அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்களும் தேவலோகத்தில் உள்ளவர்களும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உன்னை வந்து வழிபட்டு செல்லக்கூடிய உயிர்கள் அனைத்துமே என்னையும் வந்து வழிபட வேண்டும். என்னை வழிபடாத நிலை, அதாவது உன்னை அல்லாமல் என்னை மட்டுமே வழிபடக்கூடிய நிலை எனக்கு வேண்டும் அப்படின்னு வரமா கேட்கிறாங்க. உன்னை வந்து வழுத்தும் உயிரெல்லாம் என்னை வந்து வழுத்தவும் ஞானினி நின்னை என்று நெஞ்சாலும் பிறந்தமை பின்னை வந்தியா பெற்றியும் நீதியாது. அதாவது உன்னை வந்து வணங்கக்கூடிய உயிர்கள் அனைத்துமே என்னைதான் முதன்மையா வச்சு வணங்கும் அப்படின்னு கேட்கிறான். அதோடு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போயிருக்கிறான், எல்லாவற்றையும் நீர்ந்த அல்லைன்ற தாயாகிய அந்த எம்பெருமானத்தியாகிய அம்மையர் உனக்கு சரிபாதியாக பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மையே என்னுடைய மகளாக தோன்ற வேண்டும், நீ மறைவனாக வந்து அழைத்து நான் செய்து கொள்ள வேண்டும் என வர அதாவது அம்பிகை எல்லோருக்கும் தாய், அத்தகைய தாய் வந்து எல்லாத்துக்கும் மேலாக தோன்றது. அதான் கேட்கக்கூடிய வரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அகங்காரமாக இருக்கின்றது. எல்லா உலகத்தையும் என்ற தாய் வந்து எனக்கு மகளாக வர வேண்டும் என்று கேட்பது வந்து நல்ல மனநிலையில் உயர்ந்த குறிக்கோளுடன் உள்ள ஒரு வரம். ஆனால் இது தக்கன் கேட்பதோ எல்லா உலகத்தையும் என்ற தாயை நான் பெறுகின்ற பேர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்காமல் எல்லாவற்றையும் என்ற பராசக்தி நான் பெரும் மகளாக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே நான் என்ற ஆணவம் தக்கன் இடத்திலே தலைமுன்றி நிற்கின்றது. இவனுடைய அகங்காரம் வெளிப்படையாக தெரிகின்றது. மறைவனாகிய சிவபெருமானது யாழ்கழு மணிமிடற்று அந்தனர் அப்படின்னு அகனான் வந்து சிவபெருமானை யாழ்கழு மணிமிடற்று மணிமிடற்று அந்தனர், அதாவது மறையவனாக அந்தனாக நீ வந்து என்னுடைய மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என தக்கன் வரம் கேட்கின்றார். இவ்வாக இருக்கீங்களே சரி, நீ கேட்ட வரங்கள் அனைத்துமே வந்து கொடுத்துக்கொள்ளும் சொல்லு இறைவனாலும் தக்கனுடைய வரங்களை கொடுத்துள்ளார். தக்கனும் தக்கமாகுடி என்ற ஒரு ஊரை அமைத்துக் கொண்டு தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வேதவல்லி அதாவது பிரம்மாவினுடைய நாபிக்கம்
கமலத்திலே இருக்கக்கூடிய வேதவல்லியை மனைவியாக மிகவும் கோபம் கொண்டு சந்திரனுக்கு ஒரு சாபத்தை வர வர தேய்ந்து அழிந்து போவாய் தக்க நிற்க சாபத்தின் பயனாக சந்திரனுக்கு ஒரு கலையாக ஒவ்வொரு கலையாக குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு கலை மாத்திரம் எஞ்சி பரமேஸ்வரனிடம் நாடி செல்கிறான். கொடுப்பவர்கள் காப்பாதிலேயே குறிப்போலாக கொண்ட சிவபெருமான் அந்த ஒரு கலையை சந்திரன் எடுத்து தன் ஜடாமுடியிலே தெரிவித்துக் கொள்கிறார். இறைவனுடைய திருமுடியை சேர்த்த பிறகு சந்திரனை கலைத்தே தக்கனுக்கு சாபம் அந்த இடத்திற்கு செல்ல சந்திரன் ஒவ்வொரு கலையும் பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்து முழுமையை நிரம்பியவுடன் ஒவ்வொரு கலையாக தேய்ந்தார். ஆனால் ஒரு கலை அழியாமல் அப்படியே நின்றது. சிவபெருமானுடைய முழுமையினால வானத்தில் உள்ள சந்திரனுக்கு தேவம் வளர்ச்சியும் அமைந்து திருமுடியில் உள்ள சந்திரன் ஒரு கலையோடு இருக்கிறான். அழிந்து போவான் என்று எண்ணிய தக்கன் அவன் கலைகளை பெற்று வளர்வதும் தேவதுமாக இருந்ததை கண்டு கோபம் வருகிறான். அப்பொழுது புகம் புலகன் என்ற முனிவன் வந்து அவனை சமாதானப்படுத்துகிறார். 16 கலைகளை சந்திரன் பெற்றிருக்கிறார். முழுமையும் அவனுக்கு தரவில்லையே. மாமனார் என்று உனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் அல்லவா என்று சமாதானம் சொல்ல தக்கன் சிறிது மனம் தஞ்சான். அம்பிகையை தன் பெண்ணாக வர வேண்டும் என்று வரம் கேட்ட பெண் சொன்னதாகியால் தக்கனுக்கு தாமும் செய்யப்படுகிறார். அதற்கு தகுந்த காலமும் சூழல் அமைகிறது. யமுனை நதிக்கரையிலே தவம் செய்கிறார். அப்போது அம்பிகையானவள் சிறு குழந்தையாக அங்கே வருகிறார். நமக்கு இதை அருள் செய்தபடி குழந்தை வந்தது என்று எண்ணி வீட்டிற்கு கொண்டு போய் வளர்க்கிறான். அம்பிகை பெரியவளாகி வளர்கிறார். தட்சன் பெண்ணாக வந்ததனால் அம்பிகைக்கு தாட்சாயணி என்ற பெயர் வாங்கியது. சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டும் என்று தாட்சாயணி தவம் செய்யப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்தனாக எழுந்திருக்கிறார். பலவிதமான சோதனையும் செய்து சாம்பல் ஆண்டியா வணக்கப் போகிறாய் என்று கேட்கிறார். தாட்சாயணி தன்னுடைய கொள்கையில் உறுதியோடு இருக்கிறார். அதனை கண்டு மகிழ்ந்த இறைவன் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறார். தக்கன் தன் பெண்ணாகிய தாட்சாயணியை சிவபெருமானுக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சிவபெருமானுக்கு அழைப்பு வர அனுப்பி சொல்லாமல் இப்படி மறைந்து விடுவது நியாயமா என்று அவனை பிந்தன் என்று சொல்வது சரியாக இருக்கிறது என்று ஒரு மாளிகைக்கு சென்று தவபாடு மேற்கொள்ள செல்கிறார். சிவபெருமான் சென்று அவரை தூக்கி கொண்டு போய்விட்டார். இந்த செய்தி அறிந்த தக்கனுக்கு கோபம் மிகுதியாயிற்று. வஞ்சகமாக தன் பெண்ணை அழைத்து சென்று விட்டார் என்பதால் சிவபெருமான் கோபம் தக்கன் கைலாசத்துக்கு செல்லும் போது அங்கே திருக்கோவையில் புகை எண்ணிய போது நந்தி தேவன் வழிபட பார்த்திருந்தார். அப்போது தக்கனுடைய சிலம் மேலும் அதிகமாகிறது. இந்த உலகத்துல உங்களை யாரும் போற்றாமல் உங்களை வந்து பணியான செய்து கொஞ்ச நாள் கழிந்து பிரம்மன் ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். அப்போ யாகத்தினுடைய முதல் ஏவலின்படி நந்தியம் பெருமாள் அங்கிருந்த தக்கன் வந்து அந்த அவியை கொண்டு சிவபெருமான் கொடுக்க கூடாது என்று தடுக்கிறார். அதனை கண்ட நந்தியம் பெருமாள் எம்பெருமானை
வீரபத்ரன் கிளம்பி போறாருங்க. அவர் மட்டும் போகல, பல வீரர்களை உண்டாக்கி அந்த வீரர் கூட்டத்தோடு தக்கம் தியாகம் செய்யும் இடத்திற்கு அணுகி நிற்கின்றார். பத்ரகாளி தன்னை போல பல காளிகளை உண்டாக்கி அந்த பெரும் படையுடன் செல்கிறார். யாகசாலையை அடைந்த வீரபத்ரன் படை தலைவர்களை எல்லாம் வாயிலே நிறுத்தி யாரும் வெளியே போக விடாமல் காவல் செய்யுங்கள் என்று பணிக்கிறார். எல்லோரும் பெரியவனாகிய ஆண்டவனை விட்டுவிட்டு சிச்சினமாகிய தேவர்களை வைத்துக் கொண்டு அந்த பலத்தினால் வேள்வியை செய்யலாம் என்று இவன் நினைக்கிறானே என்று வீரபத்ரன் சொல்கிறார். பெரிய பலமாக முதல்வனாக விளங்கக்கூடிய அந்த முதன்மையான விஷயங்களை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை செய்யக்கூடிய செயல்களினால் உண்டாகக்கூடிய பயன்தான் யாரும் என்பதை இங்கு புலவும். வீரபத்ரன் பூதகணங்களுடன் வேள்வி சாலையை முற்றுகின்ற போது அந்த பூதகணங்கள் வந்து அந்த தேவர்களை பார்க்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் கணங்கள் மயமாக இருந்ததை பார்த்து தேவர்கள் அஞ்சு நடந்துகிறார்கள். வெளியிலும் போக முடியாதனால் பயம் உண்டாயிற்று. நாம் எல்லாம் ஓடி வழிவதற்கு இடம் ஒன்றும் முடியலையே, இன்றோட நம் வாழ்வும் முடிந்தது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு எல்லா தேவர்களுக்கும் ஒரு பயம் ஏற்படுகிறது. இச்சூழல் எப்படி இருக்கிறது என்றால், சுற்றி அடர்ந்த காட்டிற்கு நடுவே மத யானை கூட்டம் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருந்தார்கள் இந்த தேவர்கள். இந்த பூதகணங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அப்போது தக்க முன்னாலே வந்து நீங்களா யாருப்பா, எதுக்காக அங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். வீரபத்ரன், நான் சங்கருடைய பிள்ளை, உன்னுடைய வேள்வியிலே சிவபெருமானுடைய ஆவிர்வாகத்தை வாங்கிக் கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கூற, அதனை கேட்ட தக்கன் வந்து கோபமுற்று, உன்னுடைய தகப்பனுக்கும் ஆவிர்வாகம் கிடையாது, இந்த உலகத்துல யாரும் தாங்கள் செய்யும் வேள்வியில அவனுக்கு ஆவிர்வாகம் கொடுக்க மாட்டார்கள் என்று வசைப்பாடுகிறார். அப்போ அங்க இருந்த நான்கு வேதங்களும் பிரணவும் அந்த இடத்தை சொல்ல ஆரம்பித்திருந்தது. முடிவே இல்லாத உயிர்களுக்கு இறைவனே தலைவனாகும், அவன் வேள்விக்கும் தலைவன், வேள்விக்கு தலைவனாக வேற எந்த தெய்வமுமே இருக்காது, அதனால ஆவிர்வாகத்தை நீ சற்றும் தாமதம் இல்லாமல் எம்பெருமானுக்கே கொடு என்று வேதங்கள் கூட அங்கு துணை நிற்கின்றன. நம்முடைய நாட்டிலே இந்து மதத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரும் பாதிச்சு விட்டார் என்ற நாயன்மார்களுடைய பல விதமான அறிவுரை கூறியும் தக்கன் வந்து கேட்கவில்லை. இப்போ வந்து சிவபெருமானை தலைவனாக கொண்டு செய்யாத வேள்வியும் அந்த வேள்வியாக இல்லை. வீரபத்ரன் வந்து வேதங்களும் அந்த பிரணவம் சொன்ன உயர்ந்த குரலை கேட்டாயல்லவா, இதுக்கப்புறம் கூட நீ வந்து மாறலனா எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தக்கன் வந்து சொல்ல, சுடுகாட்டி பெண்ணோடு கூத்தாடுகின்ற பித்தனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதை கேட்ட அந்த வீரபத்ரன் அங்க நடந்த பிரம்மன் முதலிய தேவர்களை பார்த்தீங்கன்னா, எம்பெருமானுக்கு அவீசு அளிக்காமல் இந்த வேள்வியை செய்கின்ற தக்கனுக்கு வந்து நீங்களும் தானே துணையா இருக்கீங்க, அவருக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களா, தக்கனுக்கு அடைந்தான் என்று நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆனா எம்பெருமானுடைய நிலையை நீங்க நினைச்சு பார்த்தீங்களா, கோபம் கூட கேட்கிறான். வீரபத்ரன் கேட்ட போது தேவர்கள் வச்சு அதை வந்து கண்ணு காணாமலும் பாராமுகமாக இருந்தார். அவர்களுக்கு இது கொள்ளாத காலகட்டத்தினால வீரபத்ரன் சொன்னதே அவங்க கேட்கல. இச்சூழல என்ன பண்றா வீரபத்ரன், கோபம் அதிகமாயிடும், பல்ல கடிக்கிறான், கண்ணுல தீ எழுது, அவனுடையது வேர்வை போல பெரிதாக இருக்கின்ற ஒரு கதாயி, இருப்பதிலேயே உயர்ந்த மலை வந்து வேறுமலை, அத்தகைய மலைக்கு ஒப்பான ஒரு கதாயத்தை தன்னுடைய கையில் எடுத்து தக்கனுடைய மார்பிலே ஓங்கி அடைக்கின்றான். அவன் திருமாலினுடைய காலிலே போய் விழுந்தான் தக்கன். வீரபத்ரன் பிரம்மனை பார்த்து அவன் தலையிலே முருகப்பெருமான் ஒரு சமயம் குட்டி அதை போல வேகமாக குட்டுகிறான். தன்னுடைய காலில் வந்து வழிபடுபவனை போல தலை வைத்து விழுந்தான் பிரம்மன். கலைமகளுடைய மூக்கையும் அறிக்கின்றான். அதாவது சரஸ்வதிக்கு ஏன் தண்டனை கொடுத்தார் என்று இங்கு தோன்றும், ஏனென்றால் அவள் கலைமகள், கலைக்கெல்லாம் தலைவி, தன்னுடைய நாயகனுக்கு அறிவு ஊட்ட வேண்டியவை, உயர்ந்த அறிவு களஞ்சியமாகிய வேதமே அங்கு நிற்காமல் போன போது
ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருக்கின்ற அந்த சரஸ்வதி உடன் போக வேண்டும், உடன் போகலாம். ஆகவே அவளுக்கு தண்டனை கிடைக்கிறது. இங்கே ஒரு செய்தி நம்ம நினைவு கூறுகிறேன். ஒட்டக்கூந்தர் வந்து கலைமகளுடைய அடியார். கூந்தனூர் அப்படின்ற ஊர்ல அவர் வந்து வழிபட்ட சரஸ்வதிக்கு வந்து கோயில் என்று அமைக்கப்பட்டது. அங்கே வந்து வீரபத்தனுடைய வீர விளையாடல்களை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். தக்கை யாகம் வரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலை அவர் ஏற்றியிருக்கிறார். வீரபத்திரன் தக்கனுக்கு யாகத்திற்கு வந்தவர்களுக்கு பலவிதமான தண்டனைகளையும் கொடுத்திருப்பதை கூறியிருக்கிறார். ஆனால் சரஸ்வதிக்கு கொடுத்த தண்டனை மட்டும் அவர் அதில் கூறவில்லை. ஏனென்றால் அவர் வந்து ஒரு கலைமகளின் தீவிரப்படுத்தார். வீரபத்திரன் வந்து சந்திரனை காலால் தேய்க்கிறார், சூரியனது பல்லை உதிர்க்கிறார், பகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய கண்ணை வைக்கிறார், யமனது தலையை வெட்டுகிறார், தப்பி கொள்வதற்கு இடம் இந்திரன் குயில் வடிவம் எடுத்து தப்பி ஓடுகிறார், அவனது சிறப்பை வெட்டுகிறார், வேள்வியில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய கையையும் நாட்டையும் அறிகிறார். இவ்வாறாக அந்த வேள்வியிலே பல விதமான அமர் போர்க்களங்கள் நடக்கின்றன. இப்ப தேவர்கள் எல்லாமே தண்டனை பெற்று நிலை குழந்து நிற்கிறாங்க, தவிக்கிறாங்க. குட்டியில தாங்க முடியாத அளவுக்கு அழகி முத்து அருப்பு இந்த மாதிரி நடக்கும் போதே எல்லாருமே வந்து நிலை குலைந்து நிற்கிறார்கள். அந்த யாகசாலையை தாட்சாயினி மகளாக பெற்று அவளை அவனுக்கு கொடுத்ததனால் எனக்கு அடங்கிய மருமகன் என்று ஏமாந்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பி ஒரு சமயம் நின்று நிதானத்தை யோசித்து பார்க்கிறார். வேதங்களுக்கு முடிவாக ஆண்டவன் இருக்கிறார் என்று அறியாமல் நான் வந்து இறைவனை பற்றி நிந்திச்சுக்க பல விதமான வசைப்பாடுகள் அப்படின்றது அவனுடைய பகுத்தறிவு அப்பதான் அவன் வேலை செய்யுது. துன்பமெல்லாம் பட்ட பிறகு அவனுடைய பகுத்தறிவு வேலை செய்யுது. ஆண்டவனை வணங்கினால் நமக்கும் நன்மை உண்டாகும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிறவியை போக்கி மோட்ச வாழ்வை பெறுவதற்கு இறைவனுடைய திருத்தாலை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அப்பதான் அவனுடைய மனசுல இறைவனை வழிபட மற்றொரு காரணமும் உண்டு. நாம் பெற்றிருக்கக்கூடிய தனுவர்ண கோண பாகங்கள் எல்லாம் அவர் தந்தவை. நாம் பெற்ற அனைத்துமே இறைவன் கொண்டிருந்தது. அவற்றை எல்லாம் பெற்றனாலே நாம் வாழ்கிறோம். நம்ம இடத்துல இருந்து எதையுமே இறைவன் எதிர்பார்க்க அவனை நன்றியுணர்வோடு நினைக்கிறோம். சரியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இதுதான் வந்து நாம் அவங்க செய்ய வேண்டிய ஒரு பிரதிபலம். அன்பான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம செய்ய இறைவன் எனக்கு நமக்கு என்ன செய்து விட்டான் அப்படின்னு நம்ம கேட்கறதை விட நம்ம செய்ததை கொண்டு இறைவனுக்கு நன்றியை திரும்ப நம்ம செய்யணும்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தன்மைகளை மேன்மையாக்கிடணும். இதுதான் வந்து இந்த தக்கன் வந்து இந்த இடத்துல நினைச்சு பார்த்தான். இப்படி எண்ணி பார்க்கின்ற புத்தி வந்து தக்கனுக்கு இப்போதான் வந்தது. இவ்வளோ வளங்களையும் நமக்கு வழங்கி இறைவனை நம்ம அப்படி நம்ம ஆவணிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு போது வீரபத்திரம் கோபத்தோடு அணுகி உனக்குரிய தண்டனையை ஏற்படுவோம், என் பெருமானை நீ இழிவுபடுத்திட்டு அவருக்கு எதிராக நீ வேள்வியை வேறுபட்டதுக்கு தண்டனை இதை கிடைச்சிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழலாம் அவன் தலையை மூங்கி வெட்டுறான். வெட்டி அவனுடைய தலை கீழ் விழுவதற்கு முன்னாடி தன்னுடைய மற்றொரு கையால் அந்த தலையை பிடித்து வேள்வி குண்டத்திலே விட்டு அக்னிக்கு எரியாக்கிறார். இந்த ஒரு கணத்துல அந்த தலை பஷ்மமாயிடுறாங்க. இதே சமயத்துல பத்திரகாளி என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய தக்கனுடைய படை மற்றும் மற்ற பெண்கள் எல்லாரையும் அடித்து துவம்சம் செய்யறாங்க. பந்து மாதிரி அடிச்சு விளையாடுறாங்க பத்திரகாளி. அந்த வேளையில் மறைக்கோடு தன்னை முன் அணுகி முந்தி வாழ்வார் குழை இருந்தனர் ஏனையர் முடியும் தந்த நங்கையர் சென்னையும் வால் கொழு தடிந்து கந்து வந்தல் போல் அடித்தனர் பத்திரகாளி. இவ்வாறாக அடித்து துவம்சம் செய்கிறார். இப்படியே இந்த பூதகணங்கள் எல்லாருமே வந்து தக்கனுக்கு உறவாக இருந்த மருமகன்மாரை அடிக்கிறாங்க. சொல்ல வேண்டாத அளவுக்கு அந்த தண்டனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேள்வி இடமே ஒரே ரணகலமா இருக்கு. முழுக்க முழுக்க சுத்தி பாக்குற இடம்லாம் ஒரே ரத்த ரத்த கலரியா இருக்கிறது. அப்போது திருமால் வந்து வீரபத்திரனை எதிர்க்க செல்லும் போது அவர் நினைச்ச உடனே கருடன் வந்து நிற்கிறது. கருடனுடனே நேரில் வீரபத்திரனுடன் திருமால் போரிடுகிறார்.
பெருந்தகம் திரும்போல் நடக்கின்றதே. அப்பொழுது மயங்கி விழுந்த பிரம்மன் எழுந்து வீரபத்ரனை தேரை செலுத்துவதற்காக வருகிறார். நீயும் துணைவியாகிய பத்ரகாளியின் தேரில் ஏறிக்கோங்க, தன்னுடைய தவற்றை உணர்ந்து தேரில் ஏறிக்கோங்க, நான் வந்து தேர் சாரதியாக உணர்ந்து வருகிறார். அப்பொழுது திருமால் வீரபத்ரனை பார்த்து கேட்க தொடங்குகிறார், சிவபெருமானை படைத்த தக்கனை நீ அழித்தது நியாயம், ஆனால் கொஞ்சம் கூட குற்றமில்லாத தேகத்தை ஏன் அழிக்கிறேன், தியாகத்தை ஏன் அழிக்கிறேன், இதற்கெல்லாம் காரணம் சொல்லி எனக்கு இருக்கிறார். வீரபத்ரனும், நான் சட்டப்படிதான் தக்கனை அழைக்கிறேன், பரமேஸ்வரனை இருளவர்களை தண்டிக்கும் போது அதற்கு துணை செய்பவர்களையும் சேர்த்துதான் தண்டிக்கிறேன். நன்மை தீமை உணர்ந்த தேவர்களாகிய நீங்கள் தவறு துணை போகலாமா? உங்களுக்கு நன்மை தீமை தெரியாதா? எல்லாம் அறிந்து முக்காலமும் உணர்ந்த தேவர்களை நீங்கள் தவறை செய்யலாமா? தவறுக்கு தவறு செய்பவர்களை விட தவறுக்கு துணை போவர்களுக்கு தான் தண்டனை அடையும். அதைத்தான் அந்த செய்தி சொல்லுங்க. இவ்விடத்திலே திருமாலின் வீரபத்ரன் எழுந்த போல திருமாலின் நெற்றியிலே ஒரு கணையை எய்கிறார் வீரபத்ரன். அது அவர் நெற்றியிலே பார்த்து அவருக்கு தளர்ச்சி உண்டாக்கியது. திருமால் மங்கையை பார்த்த வீரபத்ரன் போர் செய்யாமல் தன்னுடைய வில்லை தேரிலே ஒன்றி கொண்டு அம்புகளை விடாமல் நின்று திருமால் தெளிவு பெறவே காத்துட்டு தெளிவு பெறப்பட்டவர் போரை தொடர்ந்து செய்யலாம் காத்துட்டு இருக்கும்போது திருமால் தம்மை போல பல திருமால்களை உண்டாக்கி போர் செய்கிறார். இந்த எல்லா கூட்டங்களையும் வந்து அழித்து தன்னுடைய திருமால் தன் கையில் உள்ள சக்கராயத்தை ஒத்தி வீசுகிறார். கடைசியா இந்த இந்த சக்கரத்துக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு கதை உண்டு. இது என்னன்னா, சக்கராயுதம் வந்து சிவபெருமானிடமிருந்து திருமால் பெறுகிறார். ஒரு சமயம் வந்து 1008 மலர்களால் வந்து சிவபெருமானையே அவரு அர்ச்சிக்கிறார். சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி 1008 மலர்களால் அர்ச்சிக்கும் போது கடைசியாக ஒரே ஒரு மலர் இல்லை, 1007 மலர்கள் அர்ச்சிக்கு கொடுத்தவுடன் 1008 மலராக அர்ச்சிக்கு எதுவும் இல்லாததால் தன்னுடைய கண்ணை பிடுங்கி அதை ஒரு மலராக நினைத்து வழிபடும் போது சிவபெருமான் அதனை கண்டு மகிழ்ந்து அவருக்கு வந்து ஒரு சக்கராயுதத்தை வந்து கொடுக்கிறார். இது வந்து ஒரு யுத்தவனுடைய பாதுகாப்பாக சக்கராயுதத்தை தவமாக கொடுக்கிறார். அத்தகைய சக்கராயுதத்தை எடுத்து வீரபத்ரன் விரிந்து அப்போ இந்த சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, தன் வீரபத்ரன் திரும்ப பால் எடுத்து இவர் தாக்க முயல அவர் தடுக்க இதே போல போர் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சிவபெருமான் வீரபத்ரனுடைய கோபத்தை தெரிகிறார். சரி, வீரபத்ரா நடந்ததாக இருக்கட்டும், கோபத்தை ஆற்றுக்கொள்ள நீ சமாதானமாக ஆகிவிட்டு சொல்லி வீரபத்ரனுடைய கோபத்தை தணிக்கிறார் சிவபெருமான். மகனாகிய தக்கம் செய்த வேண்டியிலே பூஜை பெற வேண்டும் என்று எண்ணி இங்கே வந்தார். அப்போ நான் சிறிதும் யோசிக்கவில்லை, அதனால் நான் அவமானத்தை பெற்றேன். இது வருந்தத்துக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து விதிவசம் தான் நடந்து முடிந்தது என்று பிரம்மா திருமா முதலிய தேவர்கள் எல்லாமே வந்து தன்னுடைய தவறை நினைத்து வருந்துகிறார்கள். அதாவது நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கூட கொல்லாதவர்களோடு சேரும் போது ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை இந்த வேள்வி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடமாக இந்த தக்கனும் தாட்சாயணியும் ஆகிய இந்த பகுதியிலே நாம் வந்து விளங்கிக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மனதிலே அகங்காரம் இருந்தால் இறைவனை காண முடியும்,
Nerebet,